நம்ம ஹீரோ ரொம்ப சூப்பரா சமைப்பான். அதனால அவன் ப்ளூ ஹவுஸ்ங்கிற ஒரு பெரிய இடத்துல செஃப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோவை அவன் பண்ணாத தப்புக்கு போலீஸ் எல்லாம் துரத்திக்கிட்டு வராங்க. அதனால அவன் ஓடி போய் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிடறான். குதிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணி அப்படியே பழங்காலத்துக்கு போயிடுறான். அங்க போய் நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே பொண்ணா மாறிட்டு இருக்கான். அந்த பொண்ணுதான் அந்த நாட்டுடைய இளவரசியா. இப்ப நம்ம ஹீரோ என்ன யார் இங்க கூட்டிட்டு வந்தது, நான் எப்படி பொண்ணா மாறின அப்படிங்கிற குழப்பத்துல அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட நான் யாருன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க தான் இந்த நாட்டுடைய இளவரசி, நீங்க அங்க இருக்கிற லேக்ல விழுந்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம் சொல்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோ, நம்ம அங்க இருக்கிற ஸ்விமிங் பூல்ல குதிச்சதுனாலதான் நம்ம இங்க டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோன்றத புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம இங்க இருக்கிற லேக்ல குதிச்சா திரும்ப நம்ம பழையபடி ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த லேக்ல குதிப்பான். பாருங்க, பார்த்தா அந்த லேக்ல சுத்தமா தண்ணியே இருக்காது. அதனால எகிரி போய் அங்க இருக்கிற சேத்துல விழுந்துருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, ஏன் இந்த லேக்ல சுத்தமா தண்ணியே இல்லைன்னு கேட்க, அதுக்கு அவங்க, இளவரசி இந்த தண்ணியில குதிச்சதுனால ராணி இந்த லேக்ல இருக்கிற தண்ணி எல்லாம் சுத்தமா வெளியில எடுத்துடணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ, அந்த ராணி கிட்ட எப்படியாவது நம்ம நல்ல பேர் வாங்கி இந்த லேக்ல தண்ணியை நிரப்ப சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. அது என்னன்னா, அங்க ஒரு பழங்காலத்து செஃப் இருப்பாரு, அவர் ஒழுங்காவே சமைக்க மாட்டாரு. நம்ம ஹீரோ தான் ஒரு சூப்பரான செஃப் ஆச்சு, அதனால இனிமே நானே எல்லாத்தையும் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சமைக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ சமைச்சதெல்லாம் அந்த ராணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்ல அப்படியே மெய் மறந்து போயிடுறாங்க. இப்படி இருக்க அந்த ராணி ஒரு நாள் பக்கத்து நாட்டுல இருக்கிற எல்லா ராஜாக்களையும் கூப்பிட்டு விருந்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. அந்த விருந்துக்கு நம்ம ஹீரோயின் தான் சமைக்க போறா, சாரி நம்ம ஹீரோ தான் சமைக்க போறான். இவன் முதல்ல என்ன டிஷ் செய்யறானா, பொட்டேட்டோ எடுத்து சிம்பிளா அதை ரோல் மாதிரி கட் பண்ணி பொட்டேட்டோ ரோல் செஞ்சு கொடுக்கறான். அதை எடுத்துட்டு போய் பரிமாறுறாங்க. அவங்க அந்த பொட்டேட்டோ ரோல் எல்லாம் பாத்துருக்க மாட்டாங்கல்ல, அதனால வந்திருக்கிற விருந்தாளிகள் எல்லாம், என்ன இது, நம்ம விருந்துக்கு வந்திருக்கோம், நமக்கு போய் இப்படி சிம்பிளா செஞ்சு கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து அதை வாயில வைப்பாங்க. பாருங்க, அப்படியே அதோட சுவையில எல்லாரும் மெய் மறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரெண்டாவது டிஷ்ஷா பர்கர் செய்யறான். பர்கர்னா கூட எப்படின்னா, அங்க நான்வெஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சே செய்யறான். அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது, ஏன்னா அது அவ்வளவு சுவையா இருக்கு. அதுக்கப்புறம் கடைசி டிஷ்ஷா நம்ம ஹீரோ ஜெல்லி மாதிரி ஏதோ ஒன்னு செஞ்சு அதுல ஒரு குச்சு சுருவி சூப்பரா பிரசன்டேஷன் பண்ணி கொடுக்கறான். அதையும் அங்க வந்த விருந்தாளிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரையுமே ரொம்ப சூப்பரா பாராட்டிட்டு போறாங்க. அதனால நம்ம ராணி மனசு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதனால நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, அதாவது நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, எது வேணாலும் நான் செய்யறேன்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ யோசிக்காம இதான்டா சான்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு அந்த லேக்ல தண்ணி நிரப்பி தாங்கன்னு சொல்லிடுறான். சரின்னு ராணியும் அந்த லேக்ல தண்ணி நிரப்ப சொல்லி உத்தரவு போட்டுறாங்க. அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த லேக்ல வந்து தண்ணியை நிரப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஓடி போய் அந்த லேக்ல குதிப்பான். பாருங்க, இப்ப நம்ம ஹீரோ பழையபடி ஃபியூச்சருக்கே வந்துடுறான்.